வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன். கொழும்பு கோட்டை முதல் காங்கேசன்துறை வரையான புகையிறது சேவை இன்றைய தினம் முதல் ஆரம்பமாகியுள்ளது. வடக்கு புகையிறது சேவை இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ள நிலையில் புகையிறத குறுக்கு வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு ரயில்வே திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய நிதி உதவியுடன் மகவ தொடக்கும் ஓமந்தை வரையிலான புகையிறது பாதை புனரமைப்பு கருத்திட்டம் கடந்த 2019-11-29 முதல் ஆரம்பமாகி கட்டம் கட்டமாக அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்க நிலையில் இந்த ஆண்டு முதல் காலப்பகுதியில் அபிவிருத்தி பணிகளுக்காக கோட்டை முதல் காங்கேசன்துறை வரையான புகையிறது சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. அபிவிருத்தி பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கொழும்பு கோட்டை காங்கேசன்துறை புகையிறது சேவை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இதற்கமைய இன்று காலை 5:45 கோட்டை புகையிறது நிலையத்தில் இருந்து காங்கேசன்துறை நோக்கி விசேட புகையிறதம் ஒன்று புறப்பட்டு பிற்பகல் 1:30 காங்கேசன்துறை புகையிறது நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இதேவேளை நாளைய தினம் காலை 10:30 காங்கேசன்துறையில் இருந்து புறப்படும் புகையிரதம் மாலை 6:30 கோட்டை புகையிரத நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு புகையிரத சேவை இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ள நிலையில் புகையிரத குறுக்கு வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு ரயில்வே திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. லண்டனில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நபர் ஒருவர் மயக்க முற்றமையால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது உறவினர்களை சந்திப்பதற்காக லண்டனில் இருந்து வருகை தந்து 56 வயதான கணேசராசா தியாகராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைத்த நபர் கடந்த 16-ஆம் தேதி லண்டனில் இருந்து கொழும்பிற்கு வருகை தந்து கொழும்பில் இருந்து பேருந்து மூலம் யாழ்ப்பாணம் நோக்கி வந்துள்ளார். பேருந்து யாழ்ப்பாணத்தினை சென்றடைந்த பின்னர் குறைத்த நபர் பேருந்தில் இருந்து இறங்காத காரணத்தினால் அவதானித்த நடத்துனர் அவரை எழுப்புவதற்கு முற்பட்டுள்ளார். இதன் போது அவர் மயக்க நிலையில் காணப்பட்டமையினால் 17-ஆம் தேதி காலை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அருகம்பை தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து இஸ்ரேலியர்கள் உட்பட பெருமளவான சுற்றுலா பயணிகள் நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களிடமிருந்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அந்த வட்டாரங்களின் மூலம் அறிய முடிகின்றது. சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு யாழ்ப்பாணம் மற்றும் மாவனல்லை பிரதேசங்களில் பதுங்கியிருந்த போதே பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களில் ஒருவர் ஈரானில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முஸ்லிம் நாடுகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு மேலதிகமாக இலங்கை வந்துள்ள இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த குழு ஒன்று திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை முதலில் இந்திய புலனாய்வு அமைப்புகள் வெளிப்படுத்திய பின்னர் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி அருகம்பி பிரதேசத்திற்கு பலத்த பாதுகாப்பை வழங்குவதற்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் ஆயுதப்படைகள் மற்றும் புலனாய்வு பிரிவினர் செய்யப்பட்டு தற்போது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அருகம்பி உள்ளிட்ட பல பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான நபர்களிடம் விசாரணை நடந்து வருவதால் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பலரை அந்த பகுதிகளுக்கு அனுப்பி புலனாய்வு தகவல்களை பெற போலீஸ் தலைமையகம் ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு சிறப்பு உரிமைகள் சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி அருண்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். பத்தே கம்பவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பது கவனித்துக் கொள்வது மக்களின் வேலையில்லை என தெரிவித்துள்ள அவர் சுற்று நிரூபங்கள் நாடாளுமன்ற சட்டங்கள் அரசமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசேட சலுகைகள் சிறப்பு உரிமைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அந்த சுற்று நிரூபங்களில் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி இளைஞன் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முத்தியன்கட்டுக்குள பகுதியில் நேற்றைய தினம் வனஜீவி ரசிகர்கள் திணைக்களத்தினர் யானையை விரட்டி வந்த நிலையில் அவர்களுடன் இணைந்து குறித்த இளைஞனும் யானையை விரட்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது இளைஞனை யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனையடுத்து ஒட்டு சுட்டான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்து குறித்த இளைஞன் ஒட்டு சுட்டான் முத்து விநாயகபுரம் பகுதியில் வசிக்கும் 21 வயதுடையவர் என்பதுடன் உயிரிழந்த இளைஞனின் சடலும் ஒட்டு சுட்டான் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எந்த அரசு நிறுவனமும் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு தாங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள் எனவும் அவ்வாறு கூறப்படும். இனிய மோசடிகளில் இருந்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்காக உரையாற்றி வரும் மான் கி பாத் நிகழ்ச்சியில் 115வது பதிப்பில் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இணையம் மூலம் தொடர்பு கொண்டு மக்களை கைது செய்திருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபடுபவர்களிடம் இருந்து கவனமாக இருக்க வேண்டும் எனவும் இச்சம்பவங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறிய மோடி மக்களும் விழிப்புணர்வோடு செயலாற்றுவது அவசியம் எனவும் கூறியுள்ளார். இணையம் வாயிலாக கைது செய்திருப்பதாக வரும் செய்திகளை கண்டு மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் இணையம் மூலம் கைது செய்ய சட்டத்தில் அமைப்பு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வீடியோ கால் மூலமாக இந்த ஒரு அரசு நிறுவனமும் மக்களை தொடர்பு கொள்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மெக்சிகோவின் நெடுஞ்சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்கும் பணியில் அந்நாட்டு மீட்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து ஒன்று லொரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக அனுபவ துடுப்பாட்ட வீரரான முகமது ரிஸ்வான் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் அணியின் தலைமை பதவியிலிருந்து பாபர் அசாம் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக தற்போது முகமது ரிஸ்வான் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. உலகக்கிண்ண தொடரில் பாகிஸ்தான் அணி அடைந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பாபர் அசாம் கேப்டன்சியை ராஜினாமா செய்தார். அதன்பின் பாகிஸ்தான் அணியின் T20 கேப்டனாக சாகின் அப்ரிடி கொண்டு வரப்பட்டார். ஆனால் சாகின் அப்ரிடியின் செயல்பாடுகள் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களிடையே திருப்தியை கொடுக்கவில்லை. இதனால் T20 உலகக்கிண்ண தொடருக்கு முன்பாக பாகிஸ்தான் அணியின் T20 அணி கேப்டனாக மீண்டும் பாபர் அசாம் கொண்டு வரப்பட்டார். ஆனால் அப்போது லீக் சுற்றுடன் பாகிஸ்தான் அணி வெளியேறியது. இதன்பின் மீண்டும் கேப்டன்சியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் பாபர் அசாம். தொடர்ந்து பாகிஸ்தான் டெஸ்ட் அணியிலும் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு எதிராக ஒருநாள் தொடரில் பாகிஸ்தான் அணி விளையாட உள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் புதிய வைட் பால் கேப்டனை நியமனம் செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதன் முடிவில் நட்சத்திர வீரர் முகமது ரிஸ்வான் பாகிஸ்தான் அணியின் புதிய ஒருநாள் மற்றும் T20 கேப்டனாக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.